ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போகிறோம். டிசியை பொறுத்தவரையும் அது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. படங்கள்லாம் 1990s ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பர்டிகுலராக நிறைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கவர் இந்த ஒரு கட்னா, அது வந்து ஸ்னைடரோட இந்த ஒரு வேர்ஷன் தான். இந்த ஒரு வேர்ஷனோட ரைஸ் அண்ட் ஃபாலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஜேம்ஸ் கன் ஒன்று எடுத்து கொண்டு வர போகிறாரு. ஸோ அதை பற்றியும் லைட்டாக பேசலாம் எண்ட் ஆஃப் தி வீடியோவில். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிசி யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அவங்ககிட்ட காமிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா லட்ச காமிக் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து அடாப்ட் பண்ணால் கூட இவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிவர்ஸே ஒன்று பில்ட் பண்ணியிருக்கலாம். பட் டிசியை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு ஃபால் என்னென்னா, அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான டேரக்டரை வச்சு ஃபாலோ பண்ணாமல், ப்ராப்பர் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணாமல் நிறைய வேர்ஷன் ஆஃப் பேட்மேன், சூப்பர்மேன் இந்த மாதிரி நிறைய குழப்பி விட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே மோஸ்ட்லி நிறைய டிசி ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண, ஒரு நல்லா ஃபாலோ பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு வேர்ஷன்னா அது ஜாக் ஸ்னைடரோட இது ஒரு வெர்ஷன் தான். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜாக் ஸ்னைடர் இதை வச்சு ஒன்று பெருசாக பண்ணலாம், அந்த டைமில் மார்வல் வந்து எப்படி ஒரு சாகாவை பில்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்மளும் ஒரு சாகாவை பில்ட் பண்ணலாம்னு சொல்லி டபிள்யூபியூ டிசிட்டே இவங்களாம் பேசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு அப்புறம் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயத்தில் அவர் இறங்கினார். அந்த டைமில் டிசியோட சிஇஓவாக யார் இருந்தாங்கன்னா ஜான் பெர்க், அதுக்கப்புறம் ஜெஃப் ஜான்ஸ், வால்டர் ஹமாடா, இவங்க மூணு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசி சைடுல இருந்திருக்காங்க. டபிள்யூபி வந்து இதுல வராது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் மாதிரி, அவங்க ஜஸ்ட் அப்ரூவ் மட்டும் கொடுப்பாங்க. மத்தபடி டிசின்றது நீங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். மத்தபடி இதுல எல்லாம் டபிள்யூபி வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. பட் இவங்களோட கண்காணிப்புல வந்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இருந்தாலுமே டபிள்யூபி எப்படி ஏமாத்தி ஒரு 5-6 வருஷம் இவங்க ஓட்டி இருக்கானுங்க. ஃபைனலி டபிள்யூபியோட சிஇஓ மாறினதுக்கு அப்புறம் இவங்க பண்றது சரியில்லை, இவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ல அவங்க அப்ரூவ் பண்ணாங்க, இங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டோட்டலி லாஸை மட்டும் தான் சந்திச்சிருக்கு இவங்களாலன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபைனலாக இவங்க மூணு பேரையும் ஃபயர் பண்ணிட்டு நம்ம ஜேம்ஸ் கன்னையும் பீட்டர் சாஃப்ரானையும் 2022 அவங்கள வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜாக் ஸ்னைடர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி வேர்ஷனே ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சாகாவை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பக்கா பிளான் வச்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரக்சரை போட்டார். இவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான யூனிவர்ஸே அவர் பில்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ஸ்னைடரே கடுப்பில் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் இந்தந்த ப்ராஜெக்ட் தாங்க பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் மூணு பேர் தாங்களே ஹெட், அவங்களுக்கும் ஜாக் ஸ்னைடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஆஃப் ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று ஏற்பட்டிருக்கு. பிகாஸ் இவர் வந்து ஒரு டைரக்டர், என் வெர்ஷன்ல என்ன இருக்கோ நான் அதுதான் எடுக்கணும்னு நினைப்பேன், அதை தான் நான் டெலிவர் பண்ணணும்னு நினைப்பேன். அதில் நீங்கள் பிஸ்னஸ் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இது வந்து கிட்ஸ் பார்க்குற மாதிரி எடு, இது அப்படி பண்ணு, ஆல்ட்ரேட் பண்ணு, சீனை கட் பண்ணு, இது மாதிரி வந்து பண்ணுறனால ஒரு டேரக்டரோட அந்த ஒரு ஃப்ரீடம் போகுது, ரைட்டிங் ஃப்ரீடம் போகுது, அவருக்கான அந்த ஃப்ரீடம் குறையுதுன்னு போது கண்டிப்பாக டேரக்டர்ஸ்க்கு இப்படி இருக்கோ உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிக்காது. இந்த ஒரு பிரச்சனை பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து இந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் கிறிஸ்டோபர் நோலனும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணார். ஸோ கிறிஸ்டோபர் நோலனும் அவரோட பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு சில ஹெல்ப்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இவங்களோட கண்ட்ரோலையும் அது இருந்த காரணத்தினால சூப்பராக அமைஞ்சிச்சு. பட் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனும் அவரோட பிரதரும் டபிள்யூபியோட சண்டை போட்டு அவங்க தனியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க தான் தனி ப்ரொடக்ஷனில் வந்து எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க இல்லை. இதன் காரணமாக இவங்க மூணு பேரும் ஜாக் ஸ்னைடரை போட்டு ஒரு மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை வந்து அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி யூஸ் பண்ணாத, அப்படி யூஸ் பண்ணாத, ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை டார்ச்சர் பண்ணி இந்த ஒரு பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் அந்த படத்துலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். பட் அது எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அது என்னன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஜஸ்டிஸ் லீக் வந்து எடுக்கிறாரு, அவரோட வேர்ஷன் படி எடுத்து சப்மிட் பண்ணுறாரு. பட் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது, என்னென்ன பிளான் பண்ணியிருக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, கிட்ஸை கவர் பண்ணாது, இதெல்லாம் வந்து கோடி கோடியெல்லாம் கலெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வேர்ஷனில் வந்தால் நான் எடுக்கிறேன், இல்லைனா நான் கிளம்புறேன், ஏன்னா வந்து நீங்கள் படமே எடுக்க விட மாட்டீங்க, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அதோட விலகிறாரு. விலகுறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்னோட வேர்ஷன் இருக்குது, அதாவது படம் ரிலீஸ் ஆகுது, ஜாஷ் வீடனோட கட்டில் ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு வேர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி என்னோட வேர்ஷன் ஒன்று இருந்ததுங்க, அதை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஜாக் ஸ்னைடர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஷன் நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு டபிள்யூபியும் டிசியும் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெச்பிஓ மேக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் தரமான ஹிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஸ் லீக் தியேட்டரில் வந்த ஒரு விஷயத்துக்கு வந்து
பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்களான்னு தெரியல. பட் இந்த படம் 4 hours ஃபுல்லி ஆர் ரேட்டட் டார்க்கான ஒரு படம், ஆனால் என்ஜாய் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இவரை வந்து டோட்டலாக டேக் ஓவர் பண்ண விடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பண்ணலை. டோட்டலாக டிசி எக்ஸ்டாண்டட் யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்ல போட்டாங்க. இப்போ ஜேம்ஸ் கான் வந்து அவருக்குன்னு ஒரு புது யூனிவர்ஸாக பில்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜாக் ஸ்னைடர் என்ன பிளான் வச்சிருக்காரு, ஒருவேளை இந்த பிளான் படி அவர் இந்த எல்லா படங்களையும் எடுத்திருந்தா மொத்த சாகா எப்படி தலையிலாம் மாறி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஜாக் ஸ்னைடரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் ஸ்டீல், அதை எடுத்துட்டாரு. தென் அதுக்கப்புறம் பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன், அதுவும் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஐயரோட வெர்ஷன்ல சூசைட் ஸ்குவாட் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர் உமனுக்கு ஒரு சோலோ ஃபிலிம், அதுவும் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக் எடுக்கணும்னு நினைச்சாரு, அது வந்து ஃபைனலி எப்படியோ ஹெச்பிஓ மேக்ஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதம் சிட்டி சைரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணாரு. தென் த ஆட்டம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு படமார் சீரீஸ் அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. தென் நியூ காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அதை வந்து செகண்ட் பார்ட் மேன் ஆஃப் டுமாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில் ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள், அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் 2 எடுக்க போறாரு. ஜஸ்டிஸ் லீக் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிகிற மாதிரி, லைக் டார்க் சைடு வராரு, வந்து சூப்பர்மேனை தாவசம் இழுத்துட்டு மொத்த உலகத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்கிறாரு. எப்படி நம்ம தானோஸ் ஸ்னாப் போட்டு அந்த உலகமே ஒரு மிகப்பெரிய ஃபால் டவுன்குள்ள போகுது, அது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணி ஜஸ்டிஸ் லீக் 2 முடியுது. அது மாதிரி அதை வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் டெத் ஸ்ட்ரோக் ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பேட்மேனுக்கு ஒரு சோலோ ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு. தென் சைபார்க்கு ஒரு சோலோ ஃபிலிம் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த சைபார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் 3, அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு என் கேம் மாதிரி, அவெஞ்சர்ஸ்ல எப்படி ஒரு என் கேம் அது மாதிரி இதுல வந்து ஒரு என் கேம், எல்லாருமே ஒன்னு சேர்ந்து எப்படி டார்க் சைடை வந்து டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் அ டெத் இன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ், தென் அதுக்கப்புறம் மார்ஷியன் மேனஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இது எல்லாமே இவரோட பிளான்ல இருந்திருக்கு. இந்த பிளான் படி இத்தனை ப்ராஜெக்ட் ப்ராப்பரா வந்திருந்தா இந்நேரம் 11 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா யூனிவர்சிட்டியே ஜாக் ஸ்னைடர் பில்ட் பண்ணியிருப்பாரு. பட் இது நடக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது 3 முட்டா சிஇஓஸ் தான். அப்ப என்ன ப்ரோ பண்றது, டிசி அவ்வளவுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் வந்து சிஇஓவா போட்டிருக்காங்க, அவரும் இதே மாதிரியான ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்காரு. நிறைய ஃபேன்ஸ் அவர் மேல வன்மத்தை தான் காட்டுறாங்க, பிகாஸ் இப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அதை விட்டுட்டு ஸ்கிராப் பண்ணிட்டு இவரை கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோம் எழும்பலாம். ஆனா இந்த தடவை அந்த தப்ப ஃபேன்ஸ் பண்ண வேணாம். போன தடவை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணாங்க, பட் இந்த தடவை அந்த ஒரு தப்ப ஃபேன்ஸ் பண்ணிடக்கூடாது. அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, அதை எடுக்க விடுவோமே, அதை எடுக்க விடாம போயிட்டு ஃபியூச்சர்ல ஏன் இதை எடுக்க முடியாம போயிடுச்சுன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு அண்டர் வேற வச்செல்லாம் வந்து பாத்தீங்களா சோசியல் மீடியாலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படம் மட்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் லுக்கை வச்சே நிறைய ஃபேன்ஸ் இங்கே டிசைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு படமே இங்கே வரல, அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரேன்றான், அவனையும் நீங்கள் கலாச்சி அமைச்சிங்கன்னா அப்போ டிசி என்ன ஆகும், நீங்கள் ஜாக் ஸ்னைடர் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் நான் படுத்து நான் பாடுக்கு நான் ஜென்மத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போ அதை ஆசைப்படுறதை நிறுத்திட்டு இங்கே ஒருத்தன் உசுரை கொடுத்து நான் ஒன்று உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு இறங்கியிருக்கான், அவனையும் போட்டு கலாச்சிங்கன்னா அப்புறம் அவனும் கடுப்பாகி போயிடும், அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் உட்கார வழிதான். மார்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் கேலக்சி வால்யூம் 2 எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து ஃபயரே பண்ணிட்டாங்க அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்க்காக. அதுக்கப்புறம் டிசியில் வந்து சூசைட் ஸ்குவாட் எடுத்து ஹிட் ஆக்கி தென் மார்வலே அவரை கூப்பிட்ற மாதிரி பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு டேரக்டர், டேலண்டடான ஒரு டேரக்டர், சூப்பரான ரைட்டர். ஸோ டெஃபினட்டாக அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதன் காரணமாக ஜஸ்ட் அண்டர் வேற வச்செல்லாம் அவரோட அந்த பொட்டன்ஷியல் நம்ம குறைச்சி இட போட்டக்கூடாது. ஸோ எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுங்க, டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத வந்து நினைப்போம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய சோகம் தான். இந்த ஒரு எக்ஸ்டாண்டட் யூனிவர்ஸ்ன்றது வந்து நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே சிலுக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஆனால் ஃபியூச்சரில் இதை வந்து எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபேன்ஸோட ஆசை அது வந்து நிறவுத்தினா நல்லா தான் இருக்கும். ஸோ டிசி ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட ரேண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது ஒரு யும் டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் A2.